யூப் தமிழ் வணக்கம். சூப்பர் ஸ்டார் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ரஜினிகாந்த் புதிய போர் வியூகம். வருகின்ற இளம் நடிகர்களிடம் அதை பறிகொடுத்து விடாமல் காப்பாற்றினாலே போதும் என்கின்ற அளவிற்கு திரை உலகில் புதிய சவால்களை சந்தித்திருக்கின்றார் நடிகர் ரஜினிகாந்த். இதுவரை காலமும் தமிழில் சூப்பர் ஸ்டாராக இருந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்தும் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை தக்க வைக்க முடியுமா என்பது இப்பொழுது திரைத்துறையில் நடைபெறுகின்ற வர்த்தகத்தின் மீதான சவாலாக இருக்கின்றது. ரஜினிகாந்த் அவர்கள் சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்து கொண்டவர். இதனால் அவருடைய உடல் நிலை தற்போதைய சினிமாவிற்கு ஏற்றவாறு தாக்கு பிடிக்காது என்று முன்னரே அவர் கூறி வந்தார். இருந்தாலும் சமீபத்தில் அமெரிக்கா சென்று அங்கு சிகிச்சைகள் பரிசோதனைகள் முடித்ததன் பின்னதாக அவர் நம்பிக்கையுடன் திரும்பி வந்திருக்கின்றார். அரசியலை எதிர்கொள்வதற்கு அல்ல, சினிமாவை எதிர்கொள்வதற்கு. அரசியலில் ஒருவர் வெற்றி பெறுவதை விட சினிமாவில் சூப்பர் ஸ்டார் என்கின்ற பதவியை தொடர்ந்து தக்க வைப்பது மிக மிக கடினம். ஒருவர் வெற்றியாளராக வருவது கடினமானது தான், ஆனால் அதைவிட கடினமானது அந்த வெற்றியை தன்னுடைய கையில் ஒவ்வொரு வருடமும் வைத்திருப்பது தான். இவ்வாறு வைத்திருப்பது என்பது தமிழக சினிமாவை பொறுத்த வரையில் மிக மிக அசாத்தியமான செயல். அந்த வகையில் இவ்வளவு காலமும் வைத்திருந்தது ரஜினிகாந்தை பாராட்டுவதற்கு உரிய அவருடைய வெற்றி என்றால் இது அவருடைய சாதனை அத்தியாயம் தான். அவரை பாராட்டி புகழ்ந்த பாஜகவினர் இப்பொழுது எதிர்த்து கருத்துக்களை உரைப்பதும் அவருடைய சினிமா சூப்பர் ஸ்டார் பவரை தம்மால் பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது என்கின்ற வருத்தத்தின் பேர் என்பதும் தெரிந்ததே. இருந்தாலும் ரஜினிகாந்தினால் சூப்பர் ஸ்டார் என்கின்ற அந்த பவரையும் அந்த மகுடத்தையும் தொடர்ந்து காப்பாற்றி வைத்திருக்க முடியுமா? இதுதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சவால். ஆகவே அமெரிக்காவில் இருந்து வந்ததும் தன்னுடைய ரசிகர் மன்றத்தினரை கூட்டி ரஜினிகாந்த் நற்பணி மன்றத்தை கலைத்து இனிமேல் திரைப்பட ரசிகர் மன்றமே இயங்கும் என்றும் தான் அரசியலில் ஈடுபட போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டு சினிமாவிற்கான தன்னுடைய பயணத்திற்கான அடுத்த கட்ட பணிகளை முன்னகர்த்தி இருக்கின்றார். அவர் பேசி முடிய அண்ணாத்தை திரைப்படத்தினுடைய வெளியீடு தொடர்பான செய்திகளும் அசுர வேகத்தில் வந்தன. இந்த இடத்தில் ரஜினிகாந்த் இவ்வாறான ஒரு தகவலை வெளியிட வேண்டிய காரணம் இப்பொழுது அஜித் நடித்திருக்கின்ற வலிமை என்கின்ற திரைப்படத்தினுடைய மோஷன் பிக்சர்ஸ் என்கின்ற படங்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த படம் விற்பனையாகி இருக்கின்ற தொகையானது மிக கூடுதலான பணத்திற்கு விற்பனையாகி இருக்கின்றது. ஆகவே வர்த்தக உலகில் ரஜினிகாந்தை விட ரஜினிகாந்த் போல அவருடைய படங்களையே பில்லா போன்றவற்றை நடித்த அஜித்தினுடைய இந்த புதிய விற்பனை ஆனது ரஜினிகாந்தினுடைய சூப்பர் ஸ்டார் மகுடத்தை அவரிடம் இருந்து சொல்லாமலே பறித்தெடுப்பது போல இருக்கின்றது. இது ஒன்று. இதை தவிர விஜய் நடித்த மாஸ்டர் திரைப்படம் உழைத்த வருமானமும் இன்று அவருக்கு இருக்கின்ற திரை வர்த்தகமும் ரஜினிகாந்திற்கு இல்லை. ஒருவர் சூப்பர் ஸ்டார் என்பதை தீர்மானிப்பது மூன்று விடயங்கள். முதலாவது, அவருடைய திரைப்படமும் திரை வர்த்தகமும் அதிகூடுதலான வருமானத்தை பெறுகின்ற பொழுதுதான் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும். கமல்ஹாசன் ரஜினிகாந்தை விட ஒரு ரூபாய் எனக்கு மேலதிகமாக சம்பளம் தாருங்கள் என்று கேட்டும் யாரும் கொடுக்கவில்லை என்பது அதற்கு உதாரணமாகும். சூப்பர் ஸ்டாரினுடைய சம்பளத்தை விட ஒரு ரூபாய் இன்னொரு நடிகருக்கு கொடுத்தால் சூப்பர் ஸ்டார் பட்டம் அவருக்கு கைமாறிவிடும். அந்த வகையில் இன்று ரஜினிகாந்தை விட அதிகமான சம்பளத்தை வாங்குகின்ற இடத்திற்கு அஜித் விஜய் ஆகியவர்கள் வந்துவிட்டார்கள், ஆனால் அவர்கள் இன்னும் வரவில்லை என்று ரஜினிகாந்த் கருதுகின்றார். இரண்டாவதாக, ரஜினிகாந்தினுடைய திரைப்படத்திற்கு பெண்கள் கொடுக்கின்ற ஆதரவானது குறைவடைந்திருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது அஜித் விஜயினுடைய திரைப்படங்களுக்கு வருகின்ற பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. அதுவும் முக்கியமான பாத்திரமாக இருக்கின்றது சூப்பர் ஸ்டாரை தீர்மானிப்பதில். மூன்றாவது முக்கியமான விடயம், சிறு குழந்தைகள், அதாவது 5 வயது வரையான சிறு பிள்ளைகள் இவர் போல நடித்து அவருடைய திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று வீட்டில் நடனமாடுகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் கட்டாயமாக பெற்றோரை இழுத்துக்கொண்டு திரையரங்கு வந்து சேரும். இவ்வாறு வந்து சேருகின்ற பிள்ளைகளினுடைய கூட்டமானது இப்பொழுது விஜயினுடைய பக்கமாக மாறியிருக்கின்றது. சூப்பர் ஸ்டார் யார்
யார் என்பதை தீர்மானிப்பது, அறிவு வளர்ச்சியடையாத சிறு பிள்ளைகளினுடைய வரவு என்பதும், திரைப்படங்கள் திருப்ப திருப்ப பார்க்கப்படுகின்றது என்பதும் ஆகும். ஆகவே இரண்டு பெரும் சவால்கள், ஒன்று விஜய், அடுத்தது அஜித். அதை தவிர அடுத்த புறம் தனுஷ் வந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் இப்பொழுது கடைசியாக ரஜினிகாந்துக்கு இருக்கின்ற சவால், தமிழகத்தினுடைய முதல்வராக வருகின்ற சவாலை அவர் கைவிட்டு விட்டார். அது போகட்டும், இப்பொழுது கையில் இருக்கின்ற சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கூட இழந்துவிட போகின்றோமே என்கின்ற நிலையில் தான் அவர் மறுபடியும் சினிமாவில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அடுத்த கட்டமாக தான் வாழும் காலம் வரை அந்த பட்டத்தை இன்னொருவர் கையில் ஒப்படைக்காமல் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தில் குதித்திருக்கின்றார் என்பதுதான் அவருடைய சமீபத்திய திரைப்படங்களும் அடுத்து வர இருக்கின்ற திரைப்படங்களும் அவர் இதை தக்க வைக்க இனி போராட போகின்றார் என்பதுதான் அமெரிக்காவில் அவர் தன்னுடைய உடல் நலம் குறித்து செய்து வந்திருக்கும் பரிசோதனைகளின் அடுத்த கட்டமாக இருக்கின்றது. ரஜினிகாந்த் அவர்களை தவறாக கூறி விமர்சிக்க வேண்டிய தேவை எதுவும் நமக்கு கிடையாது. உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்வாறான சோதனைகளும் இவ்வாறான சவால்களும் வருவதுதான். அதைத்தான் ரஜினிகாந்தும் எதிர்கொண்டிருக்கின்றார். ஆனால் ரஜினிகாந்த் ஒன்றை கற்றுக்கொள்ள தவறிவிட்டார். அவருடைய கடந்த காலத்தை அவர் புரட்டி பார்த்தல் வேண்டும். சில்க் சுமிதா என்கின்ற மாபெரும் நடிகை தன்னுடைய வீழ்ச்சியை சந்தித்த பொழுது ரஜினிகாந்த் எவ்வாறான கருத்தை தெரிவித்தார் என்பதை அவர் மீள் பரிசீலனை செய்தல் வேண்டும். அதுபோல எம் கே தியாகராஜா பாகதர் வீழ்ச்சியடைந்த பொழுது சிவாஜி கணேசன் போன்றவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாகவதர் வீழ்ச்சியடைந்த பொழுது சிவாஜி கணேசனை விட ஒரு ரூபாய் அதிக சம்பளம் தரலாம், நீங்கள் சிவாஜி கணேசனுக்கு வில்லனாக நடிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் தன்னுடைய பாகவதர் சிலுப்பாவை காட்டி இதை முன்புறமாக நான் ஒரு காலமும் இழுக்க மாட்டேன் என்று சொல்லி மறுத்திருந்தார். அதாவது பின்புறமாக இழுக்கின்ற தலை முடியை முன்புறமாக இழுக்கின்ற பொழுது வில்லனாக மாற வேண்டி வரும் என்று அவர் கண்கள் குருடாகி வாழ்ந்து மடிந்தார். ஆனால் சிவாஜி கணேசனுக்கு வில்லனாக நடிக்க மறுத்தார். இது ஒரு சூப்பர் ஸ்டாரினுடைய கடைசி கதை. அதுபோல மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் அடுத்த சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அவர் தன்னுடைய சூப்பர் ஸ்டார் நிலையை காப்பாற்றி முதல்வர் பதவிக்கு வந்து அதை அலங்கரித்துக் கொண்டார். ஆனால் அவருக்கும் சவால் வந்தது அவருடைய திரைப்படங்கள் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வருகின்ற பொழுது அதுவும் சரிய தொடங்கியது. அவர் அரசியலில் நிலைப்பாடு எடுத்துக் கொண்டார். அரசியலில் கூட 10 ஆண்டுகளுக்கு மேல் அவருடைய உடல் நிலையால் தாக்குப்பிடிக்க முடியாமல் போனது. இது அவருடைய கையில் இருந்து வழங்கிய சூப்பர் ஸ்டார் பாத்திரம் ரஜினிகாந்தனுடைய கைக்கு வந்தது. ரஜினிகாந்த் எவ்வாறு சூப்பர் ஸ்டாராக வந்தார் என்றால், இதுவரை இருந்த கதாநாயக தன்மைகளில் இருந்து மாற்றமடைந்து வில்லன் கதாநாயக தன்மையாக வருகின்ற பொழுது ஒரு ஜுனிக்கான மாற்றம் இருந்தது. அதாவது எப்படி பராசக்தியில் கலைஞருடைய வசனங்கள் அவரை ஒரு சூப்பர் ஸ்டார் எழுத்தாளராக மாற்றியதோ அதுபோலத்தான் ரஜினிகாந்தையும் மாற்றியது. அவ்வாறு மாறிய ரஜினிகாந்த் காலத்தை கற்றுக்கொண்டாரா என்றால் இல்லவே இல்லை. ஏனென்றால் ரஜினிகாந்த் தன்னை அப்டேட் பண்ணாமலே இருந்துவிட்டார். அதனால் தான் அவரினால் இந்த போராட்டத்தில் இப்பொழுது நிற்க முடியாமல் இருக்கின்றது. அவருடைய வயது, உடல்நிலை போன்றவற்றை தவிர ரஜினிகாந்த் தன்னை அப்டேட் பண்ண தவறிவிட்டார் என்பதுதான் இந்த போர்க்களமாக இருக்கின்றது. ரஜினிகாந்தனுடைய இன்றைய நிலை நாளை விஜய்க்கும் அஜித்திற்கும் வரும். அவர்களும் இதுவரை தம்மை அப்டேட் பண்ணாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே இந்த மோதலில் யார் சூப்பர் ஸ்டார் கிரீடத்தை தரித்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்கின்ற கடைசி கட்ட மோதல் ஆரம்பித்து விட்டது. புதியதொரு சூப்பர் ஸ்டாருக்காக காத்திருக்கின்றது தமிழக திரையுலகு. அதை கைப்பற்ற துடிக்கும் விஜய் அஜித் இருவரையும் வீழ்த்தி தன்னுடைய குடும்பத்திலேயே ரஜினிகாந்த் அதை வைத்திருப்பாரா இல்லை பறிகொடுப்பாரா என்பதுதான் இப்பொழுது சவாலாக இருக்கின்றது. ஆனால் சூப்பர் ஸ்டார் பாத்திரம் என்பது ஏற்கனவே ரஜினிகாந்தின் கையை விட்டு போய்விட்டது என்பதை ரஜினிகாந்த் காலதாமதமாக கண்டுகொண்டிருக்கின்றார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். எனவே சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எடுப்பதற்குத்தான் ரஜினியும் விஜயும் அஜித்தும் இப்பொழுது போராட வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த 3 பேரையும் வீழ்த்திவிட்டு புதிதாக ஒருவர் வந்தாலும் ஆச்சரியப்பட இல்லை என்பதுதான் இன்றைய நெட்ஃபிளிக்ஸ் அமேசனுடைய ஓடிடி தளங்கள் சொல்லும் செய்தியாகவும் இருக்கின்றது. தமிழ் திரை உலகு மாறப்போகின்றது, அதனுடைய சூப்பர் ஸ்டார் பாத்திரங்களும் மாறப்போகின்றது என்பதை தெளிவாக காண முடிகின்றது. அதற்கான காலத்தின் குறிகள் இப்பொழுது தெரிய தொடங்கி இருக்கின்றன. அது ரஜினிகாந்தில் பிரகாசித்து இருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை. வணக்கம் உறவுகளே.